கார்த்திகைக்கு பொறி உருண்டை பண்ணுறது எப்படின்னா அம்மா இப்போ காமிக்க போகிறா. நாளைக்கு கார்த்திகை அவல் பொறி ஒரு பேக்கெட், அதாவது 1/4 கிலோ இருக்கும். நெல் பொறி 1/2 கிலோ ஒரு பேக்கெட்டு. தேங்காய் இது மாதிரி கீறினது கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏலக்காய் எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். வெல்லம் 4 உருண்டை வெல்லம் எடுத்துக்கணும். வாங்கி நெல் இல்லாத பொறிச்சி ஒரு சலடையை போட்டு செஞ்சு வச்சுக்கணும். பொறி சலடைன்னு இருக்கும், அந்த சலடையை போட்டு செஞ்சு வச்சுக்கணும். சரி, இந்த பொறி உருண்டைக்கு இன்னொன்னும் இதையும் நல்லா மண்ணு இல்லாத செழிச்சு உடச்சி வச்சுக்கணும். கடையில இதுவும் கடையில வாங்கிக்கணுமா? ஆமா. சரி, எவ்வளவு வெல்லம்? ஒரு பாக்கெட் 2 படி, 2 பாக்கெட் 4 படி. 4 உருண்டை வெல்லம் போட்டு பாகு வச்சு. இப்ப 4 உருண்டை வெல்லம், அது 4 உருண்டைங்கிறது எத்தனை கிலோ இருக்கும்? 1.5 கிலோ வெல்லம். அதை என்ன பதம் வச்சுப்ப? தண்ணியில போட்டு அதை பார்க்கணும், காய விட்டு நல்லா உருட்டிட்டு வரும். அதை தம்பாளத்துல போட்டு அடிச்சா டங்குன்னு சத்தம் வரும். அந்த மரப்பதம் வெள்ள பாகு வச்சிருக்கு. அங்க பொரிய ஒரு இலுப்பச்சட்டியில போட்டு ஒரு சூடு பரட்டா பருட்டின் இருக்கல. ஒட்டாத இருக்கிறதுக்காக இந்த ஏனத்துல நெய்ய தடவி இது மாதிரி வச்சுக்கணும். ஏலக்காய் பொடி போடணுமா? அப்புறம் இந்த பதம் வந்துடுத்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொரியில போட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாக பொரியில போட்டு கலரணும். ஆமா, தட்டுல ஒரு தட்டுல நெய்ய தடவின்ட்டோ அதுல கொட்டி இது மாதிரி அழுத்தி குமிச்சு வச்சுட்டாதான் அந்த பாகு வெல்லம் பொரியில ஒட்டிண்டு பிடிக்கிறதுக்கு வரும். சூடா இருக்கிறதையே உருட்டி உருட்டி இது மாதிரி போட்டுன்றணும். போட்டுன்ட்டு அப்புறம் அழுத்தி பிடிக்கணும், இல்லைன்னா அப்புறம் உதுந்து போயிடும், பிடிக்கிறது கஷ்டம். அதனால சூடா இருக்கிறதையே இது மாதிரி உருட்டி போட்டுட்டு அப்புறம் அழுத்தி அழுத்தி பிடிக்கணும். அவல் பொரி ஆயிடுத்து. அடுத்தது நெல் பொரி. அதே மாதிரி வெள்ளத்தை ஊத்தி கொஞ்சம் கெட்டியாக ஊத்திட்டேன்னா. இப்ப நெல் பொரி அதே மாதிரி தட்டுல நெய் தடவின தட்டுல போட்டு குமிச்சுட்டு சூட்டோட உருட்டி உருட்டி போடணும். 2 கூம்பா பணியாரம் பிடிக்கணும் இதுக்கும். இது அவல் பொரி. இதை நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சா எடுத்து பார்த்தா பலபலன்னு இருக்கணும். அப்படியே பிடிச்சி வச்சதுக்கு அப்புறம் இது நெல் பொரி. 2 ரெடி.